கடந்த வாரம் நடந்த கால் சென்டர் டாஸ்க் தான் இந்த வாரமும் பிக் பாஸ் வீட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் குறிப்பிட்ட சில போட்டியாளர்கள் பேசும் கால் மட்டும் அதிக சுவாரஸ்யத்தை ரசிகர்களுக்கு கொடுத்து வருகிறது நேற்று பாலாஜி ஆரி ஃபோன் கால் தான் அதிகம் பேசப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது இந்த நிலையில்தான் ரியோக்கு இன்று அனிதா சம்பத் ஃபோன் செய்து பேசியிருக்கிறார் நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராக விளையாடுகிறீர்களா என அனிதா கேட்க நான் தனியாக தான் விளையாடுகிறேன் என ரியோ பதில் கூறுகிறார் ஆனால் அப்படி தெரியவில்லை என அனிதா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் வெளியில் போடாத ஒரு முகமூடியை இங்கு போட்டு வந்திருக்கீங்க என குற்றம் சாட்டியிருக்கும் அனிதா நான் பாதி முகத்தை தான் காட்டுவேன் நீ எனக்கு டிராபி கொடு என சொன்னால் மக்கள் எப்படி கொடுப்பாங்க என நீங்கள் நினைக்கிறீங்க என ரியோவிடம் கேட்டிருக்கிறார் மேலும் கிரிட்டிசிசம் சொல்ல யாராவது எழுந்தாலே அவரை உட்கார வைத்து விடுகிறீர்கள் என அனிதா புகார் சொல்ல நான் அப்படி இல்லை என ரியோ விளக்கம் கொடுக்கிறார் மற்றொரு கேள்விக்கு ரியோ பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அனிதா இடையில் நான் கேட்கும் கேள்வியை புரிந்து கொண்டு நீங்கள் பதில் சொன்னால் நன்றாக இருக்கும் என நினைப்பதாகவும் கூறி அவரை நக்கல் செய்தார் டாஸ்க் முடிந்து வெளியில் வந்த பிறகு அனிதாவிடம் குட் கால் என கூறி ரியோ பாராட்டுகிறார் ஆனால் உள்ளே சென்று சோம் உள்ளிட்டவர்களிடம் இது டாஸ்க் என்பதால் கண்ட்ரோலாக இருந்தேன் என தெரிவித்திருக்கிறார் கால் சென்டர் டாஸ்கில் சிறப்பாக பேசிய போட்டியாளர்கள் மற்றும் தங்கள் முழு முயற்சியையும் வெளிக்காட்டாமல் இந்த டாஸ்கை மேற்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை வரிசைப்படுத்த வேண்டும் என்கிற டாஸ்க் வழங்கப்பட்டுள்ளது இந்த ரேங்க் வரிசையை அவர்களே பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதால் இந்த டாஸ்க்கில் அதிகம் வாக்குவாதம் மற்றும் பிரச்சனையும் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது யாருக்கு முதலிடம் யாருக்கு கடைசி இடம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனால் பெருந்தன்மையாக ஃபோன் காலை கட் செய்த போட்டியாளர்களுக்கு தான் தற்போது இதனால் சிக்கல் எழுந்திருக்கிறது பாலாஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதத்தில் அவரின் பிறந்த நாள் கேக் வந்துள்ளது அத்துடன் அவருடைய குடும்பத்திலிருந்து லெட்டர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த லெட்டரை படித்த பாலாஜி கண் கலங்கி அழுகிறார் மேலும் இந்த வீட்டில் நான் யாரையாவது ஹர்ட் செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்றும் கேட்கிறார் மறுபடியும் ஹர்ட் பண்ணுவேன் ஏன்னா கேம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இதோட இன்னைக்கு பாஸ் ப்ரோமோ முடிஞ்சுது